Hi students, welcome to Devi 360 Max. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல எக்சர்சைஸ் 7.1 ல இருந்து क्वेश्चन நம்பர் 10 பார்க்க போறோம். சோ क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கனு பாத்தீங்கன்னா the frustum shaped outer portion of the table lamp has to be painted including the top part. Find the total cost of painting 1 square centimeter is rupees 2. அப்படினா ஒரு டேபிள் லேம்ப் இருக்குன்னு சொல்றாங்க. அது என்ன ஷேப்ல இருக்குனா frustum shapeல இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஃப்ரெஷ்டம் ஃப்ரெஷ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பார் பக்கெட்டை கவுத்து வச்சோம்னா அதுதான் வந்து ஃப்ரெஷ்டம்மு. ஓகேவா? ஸோ இந்த டேபிள் லேம்ப் வந்து ஃப்ரெஷ்டம் ஷேப்பில் இருக்குது, அதோடைய அவுட்டர் போர்ஷனுக்கு நம்ம பெயிண்டிங் பண்ணணும். அதோட டாப்பும் சேர்த்து, இன்க்ளூடிங் த டாப்னா டாப் பார்ட்டும் சேர்த்து பெயிண்ட் பண்ணுறோம். அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு 2 ரூபீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு மொத்தமாக எவ்வளோ ஸ்கொயர் சென்டிமீட்டர் வருதோ அதுக்கு எவ்வளோ காசு ஆகும் இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃப்ரெஸ்டம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, டாப் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, ஹைட்டு கொடுத்துருக்காங்க, பட் ஸ்லாண்ட் ஹைட்டு கொடுக்கல. ஸோ ஸ்லாண்ட் ஹைட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாண்ட் இஸ் ஈக்குவல் டு எச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ எச் ஸ்கொயர் என்ன நமக்கு இங்கே 8 ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு இங்கே 6 ஸ்கொயர். ஸோ 8 ஸ்கொயர் வந்து 64 பிளஸ் 6 ஸ்கொயர் வந்து 36, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 100 வரும். இது வந்து எல் ஸ்கொயர், ஸ்லாண்ட் ஹைட் எல் ஸ்கொயர். எல் இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர் 10 சென்டிமீட்டர் சாரி சென்டிமீட்டர். ஸோ இதுவும் வந்து சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா அந்த ஃப்ரெஸ்டம்மோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, ஏன்னா ஃபுல்லாக நம்ம பெயிண்டிங் பண்ணோம் இல்லையா, அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சாதான் நமக்கு ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்கிறது எவ்வளோ ஆகும்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ டோட்டல் ஏரியா டு பி பெயிண்டட் அப்படின்னா ஃப்ரெஸ்டமோட டோட்டல் ஏரியா பிளஸ் அதோடைய டாப்பும் இன்க்ளூடு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ டாப்பில் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிங்கன்னா மேலே வந்து ஒரு கோன் வரும், கீழே இதை வந்து இப்படி ஃபார்ம் பண்ணிங்கன்னா கீழே ஒரு பெரிய கோன், அதுக்குள்ளே ஒரு சின்ன கோன். ஸோ இப்போ பக்கெட்டோட ஃப்ரெஸ்டமோட டாப்பில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப் தான் இருக்கும். ஸோ அப்போ இதோடைய ஏரியா நமக்கு பை இன்டூ ஆர் பிளஸ் ஆர் இன்டூ எல் பிளஸ் என்ன ஃப்ரெஸ்டமோட சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா பிளஸ் அந்த டாப்போட ஏரியா. ஸோ டாப் வந்து சர்க்கிள், சர்க்கிளோட ஏரியா வந்து பையா ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துல இருந்தோம் பை காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து ஆர் பிளஸ் ஆர் பிளஸ் இங்கே ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்போ பைக்கு வந்து அப்படியே வச்சுக்கிட்டு இந்த ரேடியஸ் வந்து நமக்கு கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு 12, ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு 6, ஹெச் இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ இப்போ ஆருக்கு வந்து என்ன கொடுக்குறோம் அப்படின்னா 12 அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளஸ் ஸ்மால் ஆருக்கு வந்து 6 பிளஸ் ஆர் ஸ்கொயர்ட். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆர் பிளஸ் ஆர் இன்டூ எல். ஸோ இப்போ ஆர் பிளஸ் ஆர் இதை போட்டுட்டு இன்டூ எல் என்ன கண்டுபிடிச்சோம் 10 பிளஸ் ஆர் ஸ்கொயர், ஆர் ஸ்கொயர் வந்து 6 ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பை அப்படியே வச்சுக்குவோம், 12 பிளஸ் 6 வந்து 18 இன்ட்டு 10 பிளஸ் 6 ஸ்கொயர் வந்து 36, பை இன்ட்டு 18 இன்ட்டு 10 118 பிளஸ் 36. ஸோ 180 கூட 36 ஆட் பண்ணீங்க அப்படின்னா பைக்கு வந்து அப்படியே வச்சுக்கலாம் 216 பை. ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம பைக்கு வந்து வேல்யூ போட்டுக்கலாம் இஸ் ஈக்குவல் டு 216 × 22/7. ஸோ இதை நீங்கள் 22 மல்டிப்ளை பண்ணி 7 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 678.86 இது சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஏன்னா டோட்டல் ஏரியா இல்லையா. ஸோ இப்போ நம்ம காஸ்ட் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த ஏரியாவை 2 டிவைட் பண்ணும் காஸ்ட் ஃபார் பெயிண்டிங். ஸோ பெயிண்டிங்க்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னா 678.86 × 2. ஸோ இதில் 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன சொன்னால் 1357.72 ருபீஸ்.
ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டம் மூணுக்கு நமக்கு பெயிண்டிங் பண்ணுறதுக்கு காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான சம். ஓகேவா? ஸோ இந்த சம்மில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.